Good morning, students. Today we are going to see about 4th standard general knowledge. General knowledge la enna podu arivu. Podu arivu. The podu arivu nu solte edha solrom ulagathil irukkira vishayangala nama therinjikkakoodiyadhu dhaan ennadhu podu arivu. Ippa இந்த ஜெனரல் நாலேஜ் புக்ல நமக்கு ஃபர்ஸ்ட் லெசன்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நாம இப்ப பார்க்கலாம். லெசன் 1. இன்கிரெடிபிள் பிளான்ட்ஸ். இன்கிரெடிபிள் பிளான்ட்ஸ், நம்ப முடியாத தாவரங்கள். நம்ப முடியாத தாவரங்கள். இன்கிரெடிபிள்னா என்னது? நம்ப முடியாத. அப்ப பிளான்ட்ஸ்னா தாவரங்கள். இன்கிரெடிபிள் பிளான்ட்ஸ். தேர் ஆர் செவரல் இன்கிரெடிபிள் பிளான்ட்ஸ் that we know little or nothing about. Read a few description about them and guess their names with the help of the clues given below. இங்க வந்து நமக்கு தெரியாத சில இன்கிரெடிபிள் பிளான்ட்ஸ் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. அத நாம எப்படி கண்டுபிடிச்சு எழுதணும் அப்படினா கீழ வந்து நமக்கு க்ளூ கொடுத்திருக்காங்க. கீழ நமக்கு க்ளூ கொடுத்திருக்காங்க, நேம்ஸ் கொடுத்திருக்காங்க, இங்க பிக்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. இத வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த பிக்சர்ஸை இந்த க்ளூவோட மேட்ச் பண்ணி என்ன பண்ணணும், நம்ம எங்க ஆன்சரை எழுதணும். ஓகேவா? பாருங்க, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. தி ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் பிளான்ட்ஸ் டு இவால்வ் ஆன் எர்த் வேர். இந்த ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் பிளான்ட்ஸ் டு இவால்வ் ஆன் எர்த் வேர். நம்ம எர்த்ல முதல் முதலா எந்த வகையான தாவரம் வந்து உருவானுச்சு? எத்தனது? நம்மளோட பூமி. இப்ப நம்மளோட பூமியில முதல் முதலா எந்த வகையான தாவரம் வந்து உருவானது பாருங்க. இது என்னது? ஆல்கே. ஆல்கே. ஆல்கே என்னது? பாசி. தரையில தர ஈரமா, அதிகமா ஈரமாவே இருந்துச்சு, தர ஈரமாவே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இந்த பாசி பிடிக்கும். அதுக்கப்புறம் தண்ணியில, அது ரொம்ப நாளா கிடக்குற தண்ணியில வந்து என்னாகும், இந்த பாசி வந்து பிடிக்கும். சரி, அதுதான் இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம், ஆல்கே. தி ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் பிளான்ட்ஸ் டு இவால்வ் ஆன் எர்த் வேர், ஆல்கே. செகண்ட் க்வெஸ்சன், டாஸ் இஸ் அ நியூ கைண்ட் ஆஃப் ஃப்ரூட் தட் லுக்ஸ் லைக் அன் ஆப்பிள் பட் டேஸ்ட் லைக் அ பியர். நம்ம பாக்குறதுக்கு ஒரு புது வகையான பழம், ஒரு புது வகையான பழம், அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்பிள் மாதிரியே இருக்குமா? அது எப்படி இருக்கும்? ஆப்பிள் மாதிரியே இருக்கும். ஆனா அதோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பியர். பியர்னா என்னது? பேரிக்காய். சரியா? அப்ப அந்த புது வகையான பழம் என்ன அப்படின்னா பேப்பிள். புது வகையான பழம் என்னது? பேப்பிள். அப்ப பேப்பிள் இஸ் அ நியூ கைண்ட் ஆஃப் ஃப்ரூட் தட் லுக்ஸ் லைக் அன் ஆப்பிள் பட் டேஸ்ட் லைக் அ. Next, the third one, Das is the world's fastest growing woody plant. It can grow up to 35 inches in a single day. அதிகமா வேகமா வளரக்கூடிய ஒரு மர தாவர மர இனத்தை சேர்ந்த தாவரம் எது? அது வந்து ஒரு நாளைக்கு 35 inches வந்து என்ன ஆகும்னா வளருமா? சரியா? அப்ப அது என்னது, ஒரு நாள்ல 35 inches வளரக்கூடிய ஒரு தாவரம் என்ன, மர இனத்தை சேர்ந்த தாவரம் என்ன அப்படின்னா பாம்பு. பாம்புனா என்னது? மூங்கில். பாம்பு. பாம்பு இஸ் த வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் உட்டி பிளான்ட். இட் கேன் க்ரோ அப் டு 35 inches இன் எ சிங்கிள் டே. ஃபோர்த் க்வெஸ்சன், டாஸ் லுக்ஸ் லைக் ஒன் லார்ஜ் ஃபிளார் பட் இட்ஸ் ஹெட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டைனி ஃபிளார்ஸ் கால்ட் ஃபிளோரட்ஸ். பார்க்க இது வந்து என்னன்னா ஒரு பெரிய பூவு, ஒரு ஒரு பெரிய பூவு. இதோட ஹெட்ல வந்து, இது வந்து என்னது, ஒரு பெரிய பூவு. இதோட ஹெட்ல வந்து ஹண்ட்ரட்ஸ் டைனி ஃபிளார்ஸ், ஹண்ட்ரட், நூறு சின்ன சின்ன பூக்களா இருக்குமா? அதான் என்ன சொல்றோம், ஃபிளோரட்ஸ். ஃபிளோரட்ஸ் என்னது? பூக்கள். இப்ப இந்த குட்டி குட்டி குட்டியா ஹண்ட்ரட்ஸ் இருக்கிறத வந்து நம்ம என்ன சொல்றோம், ஃபிளோரட்ஸ், பூக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? அப்ப உயரமா இருக்கக்கூடிய ஃபிளார் என்ன அப்படின்னா சன்ஃபிளார். சன்ஃபிளார் லுக்ஸ் லைக் ஒன் லார்ஜ் ஃபிளார் பட் இட்ஸ் ஹெட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டைனி ஃபிளார்ஸ் கால்
fluorides. Next, fifth one. Even though does have the word nut in them, they are a species of the bee family. இது வந்து என்னது? இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது என்னது? Bee nuts. இது வந்து என்னது? Bee nuts. இப்ப இந்த பேர்லயே என்னது? Nut அப்படிங்கற word இருக்கு. இந்த பேர்லயே nut அப்படிங்கற word இருக்குது. ஆனா அது வந்து எந்த இன species அப்படினா இனம். Speciesனா இனம். அது எந்த இனத்தை சேர்ந்தது அப்படினா bee family. Bee னா என்னது? பட்டாணி. Bee family சேர்ந்தது. அப்ப அது என்னது? அப்ப அது என்னது? Bee nuts. அது என்னது? Bee nuts. Even though bee nuts have the word nut in them, they are species of the bee family. Next, sixth one. An average dash has more than 1,000 seeds. An average dash has more than 1,000 seeds. மேக்ஸ் ஆவரேஜ் சொல்ல போனா அதுல வந்து 1,000 சீட்ஸ் வந்து இருக்குமா. அப்ப அது என்னது? உங்களுக்கு பிக்சரை பார்த்தாலே எல்லா க்வெஸ்சனுக்கும் உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? ஆன்சர் பண்ண முடியும். சரியா? அப்ப 1,000 சீட்ஸ் இருக்கக்கூடிய இது என்னது? பொமை கிரானைட். பொமை கிரானைட். அப்ப அன் ஆவரேஜ் பொமை கிரானைட் ஹாஸ் மோர் தன் 1,000 சீட்ஸ். நெக்ஸ்ட் செவன்த் ஒன். The tiniest tree in the world is the dash. It generally grows to only 2 inches in height and is found in Greenland. இது வந்து என்னதுனா ஒரு சின்ன உலகத்திலேயே வேர்ல்டுலயே ஒரு சின்னோண்டு மரமா சின்னதாவே இருக்கக்கூடிய மர இனத்தை சேர்ந்து நம்ம சின்னதா இருந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம்? செடின்னு சொல்லுவோம். ஆனா இது என்னது? மர இனத்தை சேர்ந்தது. உலகத்திலேயே சின்னதா இருக்கக்கூடிய மரம் இது. இது ஒரு நாளைக்கு 2 inches தான் என்னாகும் அது வளரும். 2 inches தான் இது வளரும். அது எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா கிரீன்லேண்ட். அது எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க? கிரீன்லேண்ட். அப்ப அந்த மரத்தோட பேர் என்ன? அந்த மரத்தோட பேர் என்ன? ட்வார்ஃப் வில்லோ. அது என்னது? ட்வார்ஃப் வில்லோ. த டைனஸ்ட் ட்ரீ இன் த வேர்ல்ட் இஸ் த ட்வார்ஃப் வில்லோ. இட் ஜென்ரலி க்ரோஸ் டு ஒன்லி 2 inches இன் ஹைட் அண்ட் இஸ் ஃபவுண்ட் இன் கிரீன்லேண்ட். எய்த் ஒன், லாஸ்ட் ஒன் என்னது அப்படின்னா, டஸ் கண்டெயின் எ நேச்சுரல் கெமிக்கல் தட் கேன் மேக் எ பர்சன் ஹாப்பி. மனுஷன் வந்து சந்தோஷமா சாப்பிடக்கூடிய இயற்கை ரசாயன பொருள் கலந்த நேச்சுரல் கெமிக்கல் கலந்த பல என்னது அப்படின்னா பனானாஸ். பல இயற்கையா மனிதன் சந்தோஷமா சாப்பிடக்கூடிய இயற்கை ரசாயன பொருள் கலந்த பல எது அப்படின்னா பனானாஸ். பனானாஸ் கண்டெயின் எ நேச்சுரல் கெமிக்கல் தட் கேன் மேக் எ பர்சன் ஹாப்பி. Dear students, you write the answer pencil. You write the answer in your GK book pencil. Okay, va? Pencil la eludunga. Yaro pen la answer eludavinga. Okay, va? Okay, now let us see the second lesson. Lesson 2. Endangered animal. Endangered animals. Aabathana vilangugal. நம்மளுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய விலங்குகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஹியர் இஸ் அ லிஸ்ட் ஆஃப் என்டேஞ்சர் ஸ்பீசியஸ். ரீட் த டிஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் கெஸ் த அனிமல்ஸ். இங்க வந்து நம்மளுக்கு ஆபத்தான இனத்தை சேர்ந்த விலங்குகளை வந்து இங்க கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்ன பண்ணணும்? கெஸ் பண்ணி இந்த அனிமல்ஸ் என்ன அப்படிங்கிற நேமை வந்து நம்ம எழுதணும். China's endangered animal whose main food is bamboo. சைனாவில் ஆபத்தான விலங்கு ஒன்று இருக்கு. அதுக்கு ஃபுட் மெயினான ஃபுட்டு என்ன அப்படின்னா பாம்பு. அதுக்கு மூங்கில் தான் அதோட ஃபுட்டு. உங்களுக்கு பிக்சரை பார்த்த உடனே தெரியும். சரியா? அப்ப அது என்னது? ஜியான் பாண்டா. ஜியான் பாண்டா. Next, second one. What has killed millions of amphibians in the last few decades? What has killed millions of amphibians in the last few
டெக்கடாட்ஸ். கடந்த சில தசாப்தங்களாக மில்லியன் கணக்கான நீர்வீழ்ச்சிகளை வந்து கொன்றது எது? நீர்வீழ்ச்சிய பல மில்லியன் ஆண்டுகளா நீர்வீழ்ச்சிகளை வந்து கொன்னது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னது? ஃபங்கஸ். வாட் ஹாஸ் கில்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஆம்பிபியன்ஸ் இன் த லாஸ்ட் ஃபியூ டெக்கடஸ்? ஃபங்கஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், வாட் வாஸ் த லாஸ்ட் ஃபிலைன் ஸ்பீசியஸ் தட் பிகம் எக்ஸ்டினிக்ட்? வாட் வாஸ் த லாஸ்ட் ஃபிலைன் ஸ்பீசியஸ் தட் பிகம் எக்ஸ்டினிக்ட்? அழிந்து போன கடைசி பூனை இதுனா அழிந்து போன கடைசி பூனை இனம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்பேட் டூத் கேட். சபர் டூத் கேட். சபர் பல் பூனை. இதோட பேர் என்ன? சபர் பல் பூனை. வாட் வாஸ் த லாஸ்ட் ஃபிலைன் ஸ்பீசியஸ் தட் பிகம் எக்ஸ்டினிக்ட்? சபர் டூத் கேட். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், திஸ் ரேர் மெம்பர் ஆஃப் த கேட் ஃபேமிலி இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு. திஸ் ரேர் மெம்பர் ஆஃப் த கேட் ஃபேமிலி இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு. இது என்ன அப்படின்னா, பூனை இனத்திலேயே இது வந்து ஒரு அரிதான ஒண்ணு. பூனை இனத்துல இது அரிதான ஒண்ணு. ஆனா இது வந்து என்ன பண்ணும்? பயங்கரமா ஆபத்தை உண்டாக்குறது. பயங்கரமா ஆபத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு அனிமல். அது என்னது? அமூர் லியோபேர்ட். அமூர் லியோபேர்ட். லியோபேர்ட்னா உங்களுக்கு தெரியும், சிறுத்தை, சரியா? அது என்ன சொல்றாங்க? அமூர் லியோபேர்ட், திஸ் ரேர் மெம்பர் ஆஃப் த கேட் ஃபேமிலி இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட். அமூர் லியோபேர்ட். ஃபிஃப்த் ஒன், விச் இஸ் த வேர்ல்ட் ரேரஸ்ட் மேரின் மேமல்? விச் இஸ் த வேர்ல்ட் ரேரஸ்ட் மேரின் மேமல்? எது உலகத்திலேயே கடல் பாலூட்டி, அரிதான கடல் பாலூட்டி? வாக்யூட்டா. அரிதான கடல் பாலூட்டி என்னது? வாக்யூட்டா. விச் இஸ் த வேர்ல்ட்ஸ் ரேரஸ்ட் மேரின் மேமல்? மேரின் மேமல்னா என்னது? கடல் பாலூட்டி. என்னது? வாக்யூட்டா. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அனிமல்ஸ் டு பிகம் என்டேஞ்சர்ட் பிகாஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். முத முதல்ல கிளைமேட் சேஞ்ச் ஆனது காரணமா ஆபத்துல சிக்கின விலங்கு எது? கிளைமேட் சேஞ்ச் காரணமா ஆபத்துல சிக்கின விலங்கு எது? போலார் பியர். இது என்னது? போலார் பியர். ஸ்டூடெண்ட்ஸ், அகைன் ஐ டெல் யூ, ஆன்சர் என்ன பண்ணுங்க? பென்சில்ல ரைட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.